உரிமை செய்தி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்து தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை நாடெங்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடும் இந்நாளில் மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், நரகாசுரன் எனும் கொடிய அரக்கன் தனது கொடுஞ்செயல்களால் மக்களையும் தேவர்களையும் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கினான், அக்கொடியவனை மகாலட்சுமி துணையுடன் திருமால் அளித்த தினமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாள் இருளை நீக்கி ஒளியை ஏற்றிடும் தினமாகவும், சூழ்ச்சிகளும் தீமைகளும் நம்மை விட்டு அகன்று நன்மைகள் பெருகும் நாளாகவும் விளங்குகிறது. இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் அனைத்து மக்களுக்கும் தங்களின் இல்லங்களை அலங்கரித்தும், தீபங்களை ஏற்றி வைத்தும், புத்தாடைகளை அணிந்தும், உற்றார் உறவினர்களுக்கு பரிசளித்தும், பட்டாசுகளை வெடித்தும், இனிப்புகளை பகிர்ந்து உண்டும், உற்சாகத்துடனும் புதுகலத்துடனும் தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த இனிய திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தலைக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும், அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்றும், எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவனை வேண்டி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த வாழ்த்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ரங்கபாண்டி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ரங்கபாண்டி மீண்டும் வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, மீண்டும் ஒரு முறை இது குறித்து சொல்லுங்க. வணக்கம். நாளை தீபாவளி திருநாள் நாடெங்கும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வாழ்த்துச் செய்தியில், தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடும் இந்நாளில் மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள், நரகாசுரன் எனும் கொடிய அரக்கன் தனது கொடுஞ்செயல்களால் மக்களையும் தேவர்களையும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினான், அக்கொடியவனை மகாலட்சுமி துணையுடன் திருமால் அளித்த தினமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாள் இருளை நீக்கி ஒளியை ஏற்றிடும் தினமாகவும், சூழ்ச்சிகளும் தீமைகளும் நம்மை விட்டு அகன்று நன்மைகள் பெருகும் நாளாகவும் விளங்குகிறது. இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் அனைத்து மக்களும் தங்களின் இல்லங்களை அலங்கரித்தும், தீபங்களை ஏற்றி வைத்தும், புத்தாடைகள் அணிந்தும், உற்றார் உறவினர்களுக்கு பரிசளித்தும், பட்டாசுகளை வெடித்தும், இனிப்புகளை பகிர்ந்து உண்டும், உற்சாகத்துடனும் புதுகலத்துடனும் தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த இனிய நாளில் திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தலைக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும், அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்றும், எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்துச் செய்தி தெரிவித்துள்ளார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரங்கபாண்டி.